வளமாய் விரிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தவிடும் கல்லுப்பும் கலந்து ஒத்தடம் கொடுத்தால் குதிகால் வலி குணமாகும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம், அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கணும் சார். என்னன்னைக்கும் நாங்க எல்லாரும் நிம்மதியான ஆனந்தமான வாழ்க்கையை வாழணும், அதற்கு உரித்தான ஒரு விளக்கம் உங்க ஸ்டைல ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துல ஒரு அருமையான ஒரு குறிப்பு சொன்னீங்க, ஒரு மருத்துவ குறிப்பு. குதிகால வலி இருக்கக்கூடியவர்கள் அதை தவிடும் கல் உப்பும் கலந்து ஒத்தடம் கொடுக்கிறது ரொம்ப அருமையான, நம்ம கிராமப்புறங்களில் பின்பற்றக்கூடியது கடுமையான வலியை கூட அதை எடுத்துரும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குதிகால வலி வருது அப்படின்னா கால் பகுதிகளில் பிரச்சனை வந்தாலே சனி பகவான் தான் அதற்கு காரணம். அப்ப இந்த சனி பகவானை திருப்திப்படுத்தணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த தவிடை வந்து சுட்டுப்படுத்திக்கிட்டு வீட்டில் தோசைக்கல் இருக்கு பாருங்க, இந்த தோசைக்கல் வந்து இரும்புல செய்யப்பட்டது, சோ சனி பகவான் சம்பந்தப்பட்டது அது. அதுல அந்த கல் உப்பு அந்த தவிடு வைத்த துணியை நல்ல அது இளம் சூட்டில் வச்சு பொறுக்கிற சூட்டில் வச்சு காலில் வைப்பாங்க. அந்த சனி பகவானுடைய அருளாசி கிடைத்தால்தான் அந்த விஷயத்தை அந்த குதிகால் வலி போகும். அதுக்குள்ள செய்யக்கூடிய ஒரு விஷயம், நீங்க விஷயத்தை சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ நாம பார்க்க வேண்டியது மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஒருத்தருக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருகணும் அப்படின்னா முதல்ல நம்ம மனசுல இந்த எண்ணம் வரணும், நமக்கு மகிழ்ச்சி பெருகணும் அப்படிங்கிற எண்ணம். அதற்கு ஒரு எளிமையான பரிகாரம், ஒரு பொன் வண்ணத்தில் ஒரு துணியை எடுத்துக்கிடணும், கோல்டன் கலர் இருக்கக்கூடிய ஒரு துணி. அந்த துணியில மகிழ்ச்சி பெருகட்டும் அப்படின்னு துணியில எழுதி வச்சுக்கணும், மகிழ்ச்சி பெருகட்டும். இந்த எண்ணம் எப்படி இருக்கணும், நம்முடைய மனசுல இந்த எண்ணம் இருக்கணும், எனக்கு மகிழ்ச்சி பெருகணும், எனக்கு மகிழ்ச்சி பெருகணும், நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த துணியில் அப்படி எழுதணும், மகிழ்ச்சி பெருகட்டும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுல 6 விரலி மஞ்சள், மஞ்சள்ல விரலி மஞ்சள்னே கிடைக்குது இல்லைங்களா, அது 6 விரலி மஞ்சளை வைத்து அந்த துணியை முடிந்து அதை நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் வைக்க வேண்டும். நம்ம நித்தியப்படி பூஜைகள் செய்கிற போது அந்த விரலி மஞ்சளுக்கும் சேர்த்து வைக்கப்பட்ட துணிக்கும் சேர்த்து நாம் தீபதூபம் காட்டி வந்தால் நம்முடைய குடும்பத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி பெருகியிருக்கும், மகிழ்ச்சி தங்கி இருக்கும், அற்புதமான ஒரு சூழல் உண்டு. மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட அற்புதமான உன்னதமான விளக்கம் பகிர்ந்துட்டீங்க சார். ஆனா சனி கிட்ட கேட்டா கிடைக்கும் அப்படின்னா நம்புறோம் சார், ஆனா துணி கிட்ட கேட்டா எப்படி சார் கிடைக்கும்? ஒவ்வொரு விஷயத்திலையும் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அது வந்து ஒவ்வொரு கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது. நம்ம முன்னால் ஒரு கேமரா இருக்குன்னா அது சுக்கிரன் சம்பந்தப்பட்டது சரிங்களா. துணி இருக்கிறது பார்த்தீங்களா, ஜவுளின்னு சொன்னாலே அது சுக்கிரன் சம்பந்தப்பட்டது. ஆகவே சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. பொன் வண்ண துணி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து குரு பகவான் சம்பந்தப்பட்டது. குருவும் சுக்கரனும் அனுக்கிரகம் பண்ணினாமா செல்வ செழிப்புவான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய அருள் கிடைத்தால் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. ஆகவேதான் இரண்டும் கலந்து அந்த பரிகாரத்தை சொன்னேன், குரு கிரகத்துடைய அனுக்கிரகமும் சுக்கர கிரகத்துடைய அனுக்கிரகமும் இந்த பொன்வண்ண துணியிலே விரலி மஞ்சளை வைத்து நாம் இந்த பரிகாரம் செய்கிற போது கிடைக்குதுமா? இங்க எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ள அதே சமயம் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? பிறந்த நேரம்மா? சாயந்திரம் மேடம், டைம் சரியா தெரியல மேடம். ஓகே பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? சரி, பிரசன்ன மூலமா பாத்துடலாம். என்னம்மா கேக்கணும் இன்னைக்கு அன்பு தம்பிக்காக?
அவன் ஒரு கடந்த 5 வருஷமாவே அவன் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான். ஓகே, புரியுதா? பேசவும் மாட்டேங்கிறான் மேடம். அவனோட பழக்க வழக்கம் தவறான பாதையில போய்கிட்டு இருக்கோம் மேடம். ஓகே அம்மா, உங்களுடைய கஷ்டம் புரியுதம்மா, கவலையே படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் இப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அவங்க தம்பியுடைய நட்சத்திரம் ராசி தெரியல அப்படின்னு சொன்னீங்க. அவர் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி, அதை குறிச்சு வச்சுக்கோங்கம்மா. எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம இந்த நட்சத்திரம் சொல்லி நம்ம ராசி சொல்லி அர்ச்சனை செய்கிற போதுதான் நமக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்குது. ஆகவே பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, இது மனசுல வச்சுக்கோங்க. இரண்டாவது, இவருக்கு இப்படி தொடர்ச்சியாக பிரச்சனைகள் இருக்கு, வாழ்க்கையுடைய முன்னேற்றங்களை தடை வருகிறது, நட்புகளால் தடை வருகிறது அப்படின்னு ஒரு பிரச்சனையை சொல்றீங்க. அப்ப இவர் முன்னேற முடியல அப்படின்னு சொல்கிற போது நீங்க என்ன செய்யணும்னா, சூரிய பகவான் இருக்கார் பாருங்க, நவக்கிரகங்களில் சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் நீங்க வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க, இல்ல உங்களுடைய அன்பு கணவரை சொல்ல சொல்லுங்க. ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வருகிற போது மெல்ல மெல்ல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்களுடைய மகனுடைய பிரச்சனை மெல்ல மெல்ல தீரும். ஏன்னா பையன்ட ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொன்னா பலரும் சொல்றாங்க என் பையன் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறாங்க. அதனால ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லி வரலாம், அது ஒண்ணு. இரண்டாவது, வீட்டில் சூரிய வெளிச்சம் போதுமான அளவுக்கு உள்ள வருதா பாருங்க. பல வீடுகளில் என்ன பண்ணிடுறோம், ஒரு வசதி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்தையும் சுத்தமாக கவர் பண்ணி ஏசியை போட்டு எப்ப பார்த்தாலும் ஏசிக்குள்ள இருக்கிறாப்லயே ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. சூரிய வெளிச்சம் வீட்டிற்குள் வரவில்லை என்று சொன்னால் அது உடலுக்கும் நல்லதல்ல, உள்ளத்திற்கும் நல்லதல்ல. ஆகவே நல்ல சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வருகிறார் மாதிரி நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். சூரிய வெளிச்சத்தில் இவர டெய்லி காலையில ஒரு அரை மணி நேரம் இருக்க சொல்லுங்கள், இவருடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ மேடம், நாங்க திருப்பத்தூர் மாவட்டம் பேசுறோம். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி வந்து போரட நட்சத்திரம். வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. நீங்களும் உங்க குடும்பத்தில எல்லாரும் நல்லா இருக்கணுமா? அதாவது உங்களுடைய மகன் ஒரு சிறப்பான விஷயமா, சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்காருமா. ஏன் குறிப்பிட்டு சுக்கர பகவான சொல்றேன்னா, அவர் பிறந்த ராசியை பாருங்க, அது வந்து தனுசு ராசியில பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திராதிபதி ஜாதகத்துல நல்லா இருக்காருன்னா நம்முடைய உடல் நன்றாக இருக்கும், நம்முடைய மனசு நல்லா இருக்கும், நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், முன்னேற்றத்தை நோக்கி மிக சிறப்பாக நம்ம செயல்படுவோம். இப்ப பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்கிறார், இது மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அவருக்கு கொண்டு வந்து தரும். இப்ப இவரை வந்து நீங்க கம்ப்யூட்டர் துறையில கொண்டு போகணும். அடுத்தடுத்து அவருக்கு கம்ப்யூட்டர் துறையை சார்ந்த படிப்புகள்ல அவரை நீங்க வளர்த்து கொண்டு போகிற போது, அந்த ஆர்வத்தை ஊட்டுகிற போது மிகச்சிறந்த எதிர்காலம் அவருக்கு உருவாகும். இது நல்ல ஜாதகம்மா. சிற்சில தடைகள் கோபங்கள் வரலாம், அதை தாண்டி மிகப்பெரிய தடைகளோ பிரச்சனைகளோ ஜாதகத்தில் கிடையாது, நல்ல முன்னேற்றம் வரும். உங்களோட அன்பு மகன் பிற்காலத்தில் வெளிநாட்டில், அதாவது பிறந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆவார்கிற ஒரு அமைப்பும் இருக்கிறது. மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை அவரால் உங்கள் குடும்பத்திற்கும் உண்டு. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யாரு பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். அம்மா யார் பேசுறீங்க? என்னமா வழிமுறைகள்? அதாவது
உங்களுடைய மகள் ஜாதகம் ஒரு சிறப்பான நிலையில இருக்குமா? அவங்க வந்து ஒரு அம்சமான பெண், வாழ்க்கையில உயர துடிக்கக்கூடிய ஒரு நல்ல பெண் அப்படின்னு ஜாதகத்துல காட்டுதுமா? சுக்கிரன் சந்திரனுடைய பார்வை வந்து ஒரு மகிழ்ச்சியான இல் வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பெண்ணுக்கு என்று காட்டுகிறது. ரொம்ப நல்லா இருக்கு ஜாதகத்துடைய நிலைகள். இப்ப நீங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து உங்கள் வீட்டிற்கு, அதாவது உங்க ஊருக்கு அருகிலேயே இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் காட்டுகிறது. இரண்டாவது, அந்த குடும்பத்திலே இரண்டு பேர் இருப்பார்கள் அப்படிங்கிற சூழ்நிலையும் தெரிகிறது. அவருடைய வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் சம்பந்தமா, டிசைனிங் சம்பந்தமாக, எப்படியாவது கம்ப்யூட்டர் துறை சார்ந்த ஒரு படிப்பு படித்தவராக அவர் இருப்பார் என்று தெரிகிறது. ஒரு மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டுமா உங்க மகளுக்கு? என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நாங்க தினம் தினம் பூஜை பண்றோம், பிரார்த்தனை பரிகாரம் என்னென்னமோ செஞ்சுட்டோம் சார், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நாங்க கேட்டத கடவுள் உடனே கொடுக்கணும், அதுவும் டக்கு டக்கு டக்குன்னு கேட்ட உடனே கொடுக்கணும் சார். அப்படி ஒரு பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்க. அதாவது இறை அருள் நம்முடைய இல்லங்கள்ல நிறையணுமா? நிறைந்தால் நம் கேட்டதெல்லாம் கிடைக்கும். பொதுவா நம்மளுடைய வீட்டுல நம்ம ரொம்ப தூய்மையா வீட்டை வச்சுக்கணும். பலருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா பூஜை அறையை கூட சுத்தமாக இருக்காது. வீடு முழுக்க எப்படி சுத்தமா வைக்கிறது? பூஜை அறையே சுத்தமா வைக்கிறதுக்கு முடியல அப்படி விட்டவங்களா இருக்காங்க. நான் எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சிகள் சொல்றேன், பழைய பொருள்களை வீட்டிலே நிறைய தேக்கி வைக்காதீர்கள். ஒரு பொருள் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு 3-4 வருடங்களுக்கு மேல அப்புறம்தான் நீங்க எடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கு குறைஞ்சு நீங்க எடுக்க வேண்டியிருக்காது. அப்படிப்பட்ட பொருளா இருந்தா அதை டிஸ்போஸ் பண்ணுங்க. வீட்டுல பழைய பொருட்களை தேக்கி வைக்காதீர்கள். அதிகம் வைக்க வைக்க அந்த வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி குறைகிறது. ஒண்ணு, நீங்க கேட்கக்கூடியது இறையருள் நிறையணும். அப்ப என்ன செய்யலாம் இறையருள் நிறைவதற்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய வீட்டு பூஜை அறையில நம்ம விளக்கு வைக்கிறோம் பாருங்களேன், அந்த விளக்கிற்கு பின்னால ஒரு நிலை கண்ணாடி வைக்கணும். அந்த நிலை கண்ணாடிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சந்தனம் குங்குமம் இட்டு வர வேண்டும். இட்டு தினந்தோறும் அந்த பூஜை அறையிலே விளக்கேற்றுகிற போது அந்த கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். அது வந்து இறை அருளை பல மடங்கு பெருக்குகிறது. இந்த நிலை கண்ணாடி நீங்க கோயில்கள்ல பார்க்கலாம், சாமி சிலைக்கு பின்னாடி அப்படி கண்ணாடி வைத்திருப்பார்கள். பலம் பன்முகமாக பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியை பின்னால் வச்சிருப்பாங்க. அதற்கு ஒரு பேரருள் உண்டு என்று நம்முடைய சாஸ்திரம் நம்புகிறது. வரக்கூடியவருடைய பிரச்சனைகளை தீர்க்கும், பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும். ஆகவே வீட்டுல சாமிக்கு பின்னால அந்த நிலை கண்ணாடி வைப்பது மட்டுமல்ல, மிக முக்கியம் அதில் சந்தனம் இடுவது, குங்குமம் இடுவது. இதுல உங்களுடைய கணக்குப்படி சொல்லணும் அப்படின்னா, நவக்கிரகங்களிலே மங்களன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாயுடைய அருள் கிடைக்கிறது, சுக்கிர பகவானுடைய அருள் கிடைக்கிறது, குரு பகவானுடைய அருள் கிடைக்கிறது, அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியும் நவக்கிரகங்களின் அருளாசியும் கிடைக்கிறதுனால குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், இறை அருள் பெருகும். யார் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் கவலை இல்லை, இறைவன் ஒருவன் நம்ம கூட இருந்தா நிச்சயமா வாழ்க்கையில வந்து வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்வாங்க. அதற்கு வழிவகுக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சகுந்தலா, சிவகங்கையில இருந்து. சகுந்தலாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகேமா, உங்க மகனுடைய பெயரம்மா? பேர் சரவணன். டேட் ஆஃப் பர்த்? 24/7/87. 24/7/87. ஓகேமா, பிறந்த நேரம்? 10:50. ஏஎம்மா பிஎம்மா? காலை. ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? திருவாதிரை மிதுனம். ஓகே, திருமணம் குறித்து குறிப்பா என்னமா தெரிஞ்சுக்கணும்? திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு என்ன பண்ண? கூடிய விரைவிலேயே அன்பான மருமகள் உங்க மகள் மாதிரி உங்க கூடவே வரப்போறாங்க, கவலையப்படாதீங்க சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாராமா கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சிவகங்கை. சிவகங்கை சீமையில இருந்து பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்திலமா களத்தர தோஷம் இருக்குமா? சுக்கிர கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அவனுக்கு களத்தர காரகன் பேரு சுக்கிரனுக்கு. அந்த சுக்கிர கிரகத்துல வந்து தோஷம் இருக்குமா? இதுதான் அவருடைய திருமணம் தடைப்படுகிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், பக்கத்துல சிவகங்கையில இருக்கீங்கன்னா பக்கத்துல நாட்டரசன் கோட்டை இருக்கு பாருங்க. நாட்டரசன் கோட்டையில இருந்து நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறது. என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கண்ணாத்தாள். கண்ணாத்தாழ வழிபடுங்கம்மா. கண்ணாத்தாழ வழிபட்டு வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர்கள். அந்த கண்ணாத்தாழ சென்று வழிபட சொல்லுங்கம்மா. வெள்ளிக்கிழமைகளிலே கண்ணாத்தாழ வழிபடணும்மா. வழிபட்டு விட்டு வரக்கூடிய பெண்களுக்கு, ஒரு 6 பெண்களுக்காவது அந்த சுமங்கலிகளை கொடுப்பாங்க பாத்தீங்களா, வெத்தலை பாக்கு பழம் சீப்பு கண்ணாடி இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க பாருங்க. அப்படி வைத்து பொருட்களை வைத்து கொடுக்க சொல்லுங்க. 6 வெள்ளிக்கிழமை கண்ணாத்தாளுக்கு அர்ச்சனை செய்து வர சொல்லுங்கள்.
நல்ல முறையிலே திருமண செய்தி கூடி வரும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேம், என்னோட பேர் ராஜேஸ்வரி. எங்கிருந்து கால் பண்றீங்க ராஜேஸ்வரி அம்மா? திருநெல்வேலி மாவட்டம் பச்சநல்லூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பையனுக்கு கேட்கணும். ஓகே, அவருடைய பேர் அம்மா? அவர் பேர் பிரபு. டேட் ஆஃப் பர்த்? பிறந்த தேதி 31/10/2001. ஓகே, 31/10/2001. பிறந்த நேரம் அம்மா? பிறந்த நேரம் 11. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். ஓகே, என்னம்மா கேக்குறோம் இன்னைக்கு அன்பு மகனுக்காக? இப்ப அவன் 2வது வருஷம் டிகிரி முடிச்சிட்டு இருக்கான். சரிங்கம்மா. அப்போ அவன் இப்ப விளையாட்டு துறையிலும் இருக்கான், அதுல வின் பண்ணணும், ஸ்டேட் லெவல்ல வரணும் ஆசைப்படுதான். ஓகே, அப்புறமேல அவனோட வேலை என்ன வேலை கிடைக்கும்? ஓகேம்மா, ஸ்டேட் லெவல் என்ன இன்டர்நேஷனல் லெவல்லே வரப்போறாரு, கவலையப்படாதீங்க, அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, அதாவது நெல்லை மாவட்டம் நீங்க இல்லீங்களா? ஆமா சார். ரொம்ப மகிழ்ச்சிமா, நெல்லை மாவட்டத்திலும் பேசுறீங்க. தச்சநல்லூர்ல அருமையான ஊருமா, அதாவது நல்ல ஊர்லன்னு பேசுறீங்க. உங்களுடைய மகனுடைய ஜாதகம்மா, லக்னத்துல கேது பகவான் இருக்காருமா, எப்பொழுதுமே விநாயக பெருமானை வழிபட சொல்லுங்கள், ரொம்ப நல்ல முறையில வாழ்க்கையில வர முடியும். இரண்டாவது, இவருடைய ஜாதகத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறது, ஆகவே விளையாட்டுத் துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு அவர் வர முடியும் என்றே அவருடைய ஜாதகம் குறிப்பிட்டு காட்டுகிறதுமா, நல்ல முறையில் அவர் வர முடியும், அது சந்தேகம் இல்லை. மூன்றாவது, இவருடைய ஜாதகத்துல புதச்சுக்கர யோகம் இருக்கிறது, அந்த புதச்சுக்கர யோகம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிற்கு அவரை உயர்த்த போகிறது அப்படின்னு தெரிகிறது. இப்ப இவருக்கு தனியார் துறையிலே உயர் பதவிக்கு வருவார் அப்படின்னு இருக்கு, ஆகவே தனியார் துறையில தான் அவர் முயற்சி பண்ண சொல்லணும். அதாவது இவருக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கிறது, தனியார் துறையிலே உயர் பதவி அதிகார பதவிக்கு அவர் வருவார் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். பொதுவாவே நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து விளையாட்டு துறையில அவங்களை கொண்டு வரணும், ஆர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். ஆனா சிலரால மட்டும்தான் ஷைன் பண்ண முடியுது, இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அதாவது விளையாட்டு துறையில ஒருவர் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு கலைக்கும் ஒரு சொல்றோமா, விளையாட்டு துறையினா செவ்வாய் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். செவ்வாய் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டு துறையிலே மிக அற்புதமாக சாதிக்கிறார்கள். அப்ப வீட்டுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனுடைய ஸ்லோகங்கள் அதை சொல்லிக் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி காவல் தெய்வங்களை வழிபட சொல்லலாம். இது வழிபட சொல்வது உடம்பிலே ஒரு நல்ல சக்தி, விளையாடக்கூடிய திறமை, இது எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கும். கலைகளிலே வெற்றி பெறுவதற்கு உள்ள சூட்சும பரிகாரத்தை சென்ற வாரம் நம்முடைய நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியை சென்று பாருங்க, யூடியூப்லயே இருக்கு, போய் பாருங்க. அதை பார்க்கிற போது பரிகாரத்தை பயன்படுத்துங்கள், மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். சார், நாங்க அடகு வச்ச நகையை மீட்க ஒரு வழி சொல்லுங்க சார். ராகுமா, நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பரிகாரம் அப்படி சொல்லியிருக்கோம், இன்னைக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்லுவோம். கல் உப்பு இருக்கு பாருங்க, அதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வைத்து நம்மளுடைய நகைப்பெட்டியில வச்சிடணும், அப்படி நம்ம அடகு வைத்த நகைகளை மீட்டு விட முடியும். அற்புதமான விளக்கம் சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பக்கூடியவர்கள் சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.